ஸ்ரீ கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் பேசுவது மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சில தகவல்கள், இது நான் சொல்ல போகிற விஷயங்கள் சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கும், இல்லை சில பேர் இதை கேட்டதுக்கு பின்பு மாற்றம் அவங்களுக்கு உண்டாகலாம். அதனால்தான் என்ன இருந்தாலும் சில நல்ல தகவல்கள் எப்படியாவது நம்மளுடைய நண்பர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எப்படி குருஜி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம். விஷயம் என்ன அப்படின்னா, கிரியா யோகிகள், கிரியா யோகிகள் அப்படின்னா முதல் நாள் நீங்கள் பயிற்சி எடுத்தாலே நாம் அன்றிலிருந்தே கிரியா யோகிகள் தான், அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த பயிற்சியை தொடர்ந்து, அதாவது ஒரு நாள் கூட விடாமல், சில நண்பர்களை நான் கேள்விப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம குடும்பத்தில் இல்லை, வெளி மாநிலங்களில் இரண்டு முறை எல்லாம் கிரியா செய்வார்களாம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அதில் இருக்கும் அந்த வைப்ரேஷனை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, கிரியா யோகம் எடுக்காதவர்களுக்கும் கிரியா யோகம் முறையாக கற்றவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்டோம் கற்றுக்கல இந்த வித்தியாசங்கள் கிடையாது. ஒரு முறையாக ஒரு குருவிடம் தீட்சை எடுத்த நாம் அந்த பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுதோ, நான் ஏற்கனவே ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன், ஒரு கிரியா யோகி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காரணங்கள் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க கொஞ்சம் அதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஒரு பிளேலிஸ்டில் க்ரியேட் பண்ணி நான் ஃபோல்டரில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நிறைய குவாலிட்டிஸ் நமக்கு வரும். குவாலிட்டி மீன்ஸ் மனிதனுக்கு உண்டான சில குவாலிட்டிஸ் நமக்கு தானாகவே வரும். அதனால தான் சில சீனியர்ஸ் நம்ம சொல்லியிருப்பாங்கன்னா, கிரியா யோகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு சபையில், ஒரு 100 பேர் அமரக்கூடிய ஒரு சபையில் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். நம்மளுடைய வைப்ரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை உற்று பார்ப்பார்கள். ஏனென்றால் அதுதான் இந்த கிரியா யோகத்தின் தினமும் செய்யக்கூடிய பயிற்சியில் நம்மை அறியாமலே நாம் எடுத்துக்கொள்ளும் மாற்றம். சரி, அந்த மாற்றம் நமக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு 2 விஷயம், நம்ம இதுக்கும் ஒரு வீடியோவை தனியாக போட்டிருந்தோம், மகாதர் பாபாஜியே ஒரு பணிவு என்பதை எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வாழ்க்கையில் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உண்மை ப்ரூஃப் அது. எளிமை பணிவு அப்படிங்கிறது அதனுடைய டாபிக். இந்த எளிமையும் பணிவும் முறையாக கற்றுக்கொண்ட, அதாவது கிரியா யோக பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்ட ஒருத்தனுக்கு தானாகவே வரணும். வராவிட்டாலும் வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நாம் செய்யணும். அப்படி வர்றதுவே இல்லை அப்படின்னா, டோன்ட் மிஸ்டேக் மீ, நீங்கள் பயிற்சியை சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா நிறைய நண்பர்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், முன்னாடி எப்படி இருந்தாங்க, பயிற்சி எடுத்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாசமா அவர்களை, அதற்கு முன்னாடியும் நான் நிறைய நண்பர்கள் தெரியும், அதற்கு பின்னாடியும் நிறைய நண்பர்கள் அவங்கள பார்த்துருக்குறேன். நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்க பேச்சில், அவங்க நடந்து கொள்ளும் விதம், இன்னொருத்தரை பற்றி எப்படி பேசுறது, இந்த அவமரியாதை சொல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அவ இவன் இந்த மாதிரி சில அந்த மரியாதை இல்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது வயசு வித்தியாசம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையான அந்த வார்த்தை உச்சரிப்போடு கொடுப்பாங்க, அவர்கள் இவர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுடைய பதிவுகளில் சொன்ன மாதிரி, இந்த பயிற்சியை நாம் எடுக்க என்னாகனா, முதல்ல நம்மளுடைய வேலையில்தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு வீண் விவாதங்கள்லையோ, இல்லை ஒரு பிடிக்காத ஒரு நபரை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறதுலையோ, இல்லை ஒரு கேளிக்கையான விஷயங்களோ, இதெல்லாம் நம்ம ஈடுபட மாட்டோம் கண்டிப்பாக. இல்லை நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, நிறைய நண்பர்கள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எப்போ இந்த கிரியா யோகம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்தமோ, கந்தகுரு ஃபவுண்டேஷனில் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில், வட நாடுகளில்,
மேலை நாடுகளில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் நிறைய நண்பர்களிடம் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள்ட்ட பேசுகிறேன், அவர்களுடைய டாபிக்லாம் கேட்குறேன். இப்போ இருக்கிற அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி, இந்த கூகுள் போட்காஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ப்ரைம் மியூசிக்கில் போட்காஸ்ட், நிறைய விஷயம். நீங்கள் கிரியா யோகின் அடித்தீங்கனால அவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க பேச பேச நம்ம கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை, நாம் இப்படி தான் இருக்கணும், எப்படி வேண்டுமானாலும் நம்ம இருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரியா யோகம் செட் ஆகாது. இல்லை, நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், ஒரு நாலு பேர்த்துக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா கிரியா யோகம் அவர்களுக்கு ஏற்றது. இல்லை சார், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து பயிற்சியை எடுங்கள், எடுக்க எடுக்க மாற்றம் வரும். அந்த நான் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த பணிவு, எளிமை. எளிமை அவர்கள் அவர்களுடைய வேலையை பொறுத்து, அவருடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். பணிவு ஒரு கிரியா யோகிக்கு ரொம்ப 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 முக்கியம். இது மகாவதர் பாபாஜியை மிக அதிகமாக ஆராய்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்ட நிறைய நண்பர்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் புரிந்திருக்கும். கும்பமேளாவில், அலிகாடு கும்பமேளாவில் நடந்தது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பணிவு. எப்போ வரும், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், ஒரு நல்ல சம்பளத்தில் நான் வேலை செய்கிறேன், இல்லை நான் ஒரு நல்ல தொழிலில் இருக்கிறேன், நல்ல லாபம் சம்பாதிக்கிறேன், இல்லை நான் ஒரு கம்பெனியில் ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கிறேன், நல்ல வருமானம் வருது, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், பயிற்சிக்கு பின்னால் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்து நான் இப்படி இருக்கிறேன். உண்மை, ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு நண்பர் ஒரு சொன்ன ஒரு சின்ன விஷயம், சார் நீங்கள் வந்து பிஇ படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தலைக்கால் தெரியாமல் ஆடாதீங்க, அவர் எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனி ஓனர், ஒரு கம்பெனி ஓனருக்கு எல்லா விஷயமுமே தெரியும், ஆனால் எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு உண்டான நேரம் அவர்களுக்கு கிடையாது. அதனால தான் உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் ஹையர் பண்ணியிருக்கிறோம், மாத சம்பளத்திற்கு நீங்கள் எங்களுடைய வேலையாட்கள் அப்படின்னு சொன்னார். அதுவரை இருந்த ஒரு தலக்கணம், நான் இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அவர் சொன்னது தான் உண்மை. அந்த இடத்தில் யார் வேண்டுமானாலும் வேலைக்கு அமரலாம். ஒரு குரு இல்லை என்றால், அதாவது என்னுடைய பேர் குரு ராமச்சந்திரன் இல்லை என்றால், அங்கே இன்னொருத்தர் உட்கார்ந்ததுக்கு உண்டான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மாத சம்பளத்திற்கு யார் வேண்டுமானாலும் கிடைப்பார்கள். சரி சார், நான் மாத சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்யலை, நானே சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷம். தனியாக நீங்களே செய்து கொள்வீர்களா? உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் நீங்களே விற்று நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்குவீங்களா? உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரிக்குயர்மெண்ட் ரொம்ப வேணும். கஸ்டமருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு தொழிலை ஒரு அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அலுவலகமாக கொண்டு வர முடியாது. அவர்களுக்கும் மற்றவர்கள் வேண்டும். எப்படி ஒரு வேலை செய்பவனுக்கு, மாத சம்பளத்தில் வேலை செய்பவனுக்கு அந்த முதலாளி ஒரு கடவுள் மாதிரியோ, அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்து அதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த உலகமே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு அவன் விரோதி, எனக்கு இவன் விரோதின்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒருவர் ரூலமாக நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இது வந்து சப்ளை செயின் லிங்க். ஒருத்தருடைய உதவி இல்லாமல் ஒருவர் இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்தில் நாம் நடந்து கொள்ளும் விதம், நாம் எதை விதைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் முதல்ல பதிவு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய பேர்த்துக்கு நான் இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு இனிப்பாக மாறும். அதனால் எளிமை அவரவர்களுக்கு உண்டான வேலை நேரத்தையும் சூழ்நிலையும் பொறுத்தது. ஆனால் பணிவு கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா அந்த நண்பர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு முதலாளிக்கு எல்லாருமே தெரியும் சார், ஆனால் செய்கிறதுக்கு நேரம் கிடையாது, நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க மாத சம்பளத்துக்கு, தெரிஞ்சு நடத்துக்கு அப்படின்னார். அதுதான் உண்மை. அப்போ அங்கேருந்து பணிவு அப்படிங்கிறது ஆரம்பமானது. ஆம், நாம் இங்கு வேலைக்கு வந்திருக்கிறோம், நமக்கு கொடுத்த வேலையை கர்மாவை நாம் தெளிவாக செய்ய வேண்டும். அது என்னுடைய கர்மாங்கிறது தர்மம். எனக்கும் எனது குடும்பத்திற்காக நான் ஈட்டக்கூடிய அந்த பொருள் என்னுடைய தர்மம், நான் அதை செய்தாக வேண்டும்.
நான் அதை செய்வதற்கு எனக்கு ஒரு முதலாளி தேவைப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையானதை அடைந்து கொள்வதற்கு அதற்கு மேலே ஒரே ஒரு எஜமானர் கடவுள். அவரிடம் இருந்து நமக்கு தேவையானவை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய தொழிலாளி. பணிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கிரியா யோகியால் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாது. மற்றவர்களை பற்றி சிந்திக்கலாம், எப்பொழுது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கலாம், அவருடைய வீழ்ச்சியை பற்றி நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை நம்மளால் தீர்த்து வைக்க முடியாவிட்டாலும் ஒரு 2 நிமிடம் பிரார்த்தனையாவது செய்ய வேண்டும். அது ஒரு கிரியா யோகிக்கு உண்டான அறிகுறி. அதுதான் ஒரு கிரியா யோகிக்கு உண்டான அறிவு. இது நிறைய விஷயங்கள் நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு உண்டான காரணம், சார் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், முதல் 3 மாதம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு நடக்கலை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. முடிந்த அளவுக்கு நாங்களும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குருஜியுடைய வீடியோஸ் நாங்கள் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் கேட்டீங்களால தெரியும் மற்றவர்களுக்கும் கிரியா யோகிகளுக்கும் உண்டான குவாலிட்டிஸ் மொத்தமாக வேறு. அவர்கள் வேறு உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வேறு உலகம். அந்த உலகத்திற்கு ஏற்றார் போல் தான் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொன்ன அந்த எளிமை, பணிவு, உதவி மனப்பான்மை, ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம், மகிழ்ச்சியான தருணம், இது எல்லாமே ஒரு குவாலிட்டிஸ். இது நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் கிடைக்கும். பயிற்சிக்கு வந்த அத்தனை பேத்துக்குமே குருஜி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படியுங்கள், அதை படித்து அதில் சொன்னபடி நடந்து கொண்டேவும் இந்த கிரியா யோகத்தை நாம் செய்தால் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் தான் நம்பர் 1. இதுக்கு நான் கேரண்டி. எந்த நேரத்திலையும் சரி, அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் சரி, இந்த பஞ்சபூதங்களும் சரி, பிரபஞ்சமும் சரி, உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் சரி, மொத்தமாக ஆற்றலாக நமக்குள்ளே வந்து எல்லா சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணி பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நாம் கேட்காமலேயே நம்மிடம் வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உண்டு. அதை பெறுவதற்கு உண்டான ஆற்றல் நமக்கு உண்டு. கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகவே தெர் ஆர் சம் ஹியூமன் குவாலிட்டிஸ் வி சப்போஸ் டு ஃபாலோ டு கெட் தம். ஒரு மனிதனுக்கே உண்டான சில குவாலிட்டிஸ் இருக்குது, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அணிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். நடந்தால் மாற்றம் உண்டு. இது யாராவது மனதை கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த பணிவு அப்படின்னு வரும்போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் திருச்செந்தூருக்கு வருவதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைத்தது. எல்லோருமே குருஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே போனாங்க. அந்த நபர் அங்கே தான் இருந்தார். நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப நேரம் கழித்து குருஜி ரூமுக்கு போனதுக்கப்புறம் குருஜியை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வாங்கினார். எனக்கு புரியலை, ஏன் சார் அங்கே தான் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினார், எல்லாரும் முன்னாடி எப்படி வாங்குறது சார், தனியாக வாங்கிக்கலாம், கர்வம், அது பணிவு இல்லை, கர்வம். எல்லாரும் முன்னாடி வாங்கினால் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், தப்பு சார் இது, அப்படி நீங்கள் வந்து இன்னொரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதை ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காமல் வாங்குவது போல, அது அந்த ஆசீர்வாதம்லாம் ஒட்டாது. இது எதுக்கு என்ன, நான் பார்த்ததால சொல்கிறேன். அவரும் ஒரு கிரியா யோகி, ஒரு 4 மாதமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த குவாலிட்டிஸ் நாம் மாற்றாமல் நாம் எவ்வளவு தான் உட்கார்ந்து அந்த பயிற்சியை எடுத்தாலும் நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம், மாற்றம் கண்டிப்பாக வராது. வர வேண்டும் என்றால் நான் சொன்ன மாதிரி குருஜி அந்த வகுப்பில் கொடுத்த அந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க. நாம் அதைப்படி நடந்து கொள்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு உங்களால் எது அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான முயற்சியை எடுங்கள். மாற்றம், முன்னேற்றம், வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டு, கிரியா யோகிகளுக்கு கண்டிப்பாக உண்டு. காணொலியை முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.